So good morning students. இப்போ நாம பார்க்கிறது வந்து exercise 1.4 subdivision 1 to 12th maths வந்து பார்த்துட்டு இருக்கோம். Using grammar's method solve the following grammar in விதிகள். Solve அப்படினாவே நிறைய method கொடுத்திருக்கும். So அந்த என்ன heading கொடுத்திருக்கோ அந்த method தான் யூஸ் பண்ணனும். You should not use other method. அது வந்து mark வந்து கிடைக்காது. இப்போ இதனுடைய coefficient எல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்கே டெல்டா ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு 5. பிஃபோர் தட் இந்த பிளஸ் 16 அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் 16, மைனஸ் 7 அந்த சைடு கொண்டு போனோன்னா பிளஸ் 7 அப்படின்னு சொல்லி மாறிடும். டெல்டாவுக்கு 5, மைனஸ் 2, இது வந்து 1 இல்லையா. ஸோ 1, 3 கிராமஸ் ரூல், நாட் காசியன் மெத்தட், அது வேறு மெத்தடு. இது வந்து கிராமஸ் ரூலை யூஸ் பண்ணுறோம். அந்த காசியன் மெத்தடில் நம்ம வந்து இந்த 0, 0, 0 வரும் இல்லையா, இந்த மாதிரி ஏறுபடி வடிவம், அது வந்து காசியன் ரூலு. இது வந்து கிராமரின் முறை வந்து இப்போ நம்ம போட போகிறது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5, 3, 4, 15, மேலே போகிறப்ப ஒரு மைனஸு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 17, திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 தான் வரணும். அப்படி 0 வந்துன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து டெல் எக்ஸ் எடுக்கிறோம். டெல் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ் பிளேஸு, இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, அதில் யூ ஆர் செலக்டிங் திஸ் ஒன். ஸோ மைனஸ் 16, 7. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் இது எழுதிக்கணும். தென் ஒய் வந்து ஆஸ் இட் இஸ், ஸோ மைனஸ் 2, 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். நவ் யூ கிராஸ் மல்டிப்ளை, கிராஸ் மல்டிப்ளை 48, மைனஸ் 48, மேலே போகிறப்ப ஒரு மைனஸு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, தென் 14. ஸோ 8 மைனஸ் 4, 4 மைனஸ் 1, 3. ஸோ மைனஸ் 34. தென் நெக்ஸ்ட் ஒன் டெல் ஒய் இல்லையா. டெல் ஒய் அப்படிங்கன்னா இந்த ஒய் அப்படிங்கிற இடத்துல எது எடுத்து எழுதிக்கணும், அது எழுதிக்கணும் மைனஸ் 16. செகண்ட் காலத்தில் யூ ஆர் ரைட்டிங் அண்ட் ஃபஸ்ட் காலம் ஆஸ் இட் இஸ் இங்கே 5, 1. நவ் கிராஸ் மல்டிப்ளை 35, தென் மேலே போகிறப்ப ஒரு மைனஸு, மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே ப்ளஸ் 16, ஸோ ஈக்குவல் டு 51. ஸோ இப்போ டெல் எக்ஸும் டெல் ஒய்யும் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். வாட் இஸ் டெல் எக்ஸ்? டெல் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 34. ஸோ மைனஸ் 34 பை டெல் வந்து 17. அப்போ பண்ணினா என்ன வரும், மைனஸ் 2. தென் ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஈக்குவல் டு டெல் ஒய் இஸ் 51. ஸோ 51/17 ஈக்குவல் டு 3. தேர் ஃபோர் சொல்யூஷன் எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2, ஒய்யோட வேல்யூ 3. யூ ஷுட் செக் த ஆன்சர். ஆன்சர் வந்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். யூ டேக் த செகண்ட் ஈக்குவேஷன், எக்ஸ் வேல்யூ இஸ் மைனஸ் 2 அண்ட் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் வேல்யூ 3. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2 அண்ட் 9, 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ். ஸோ யூ கன்சிடர் எல்எச்எஸ் அண்ட் இப் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ், வாட் த ஆன்சர் யூ காட் இஸ் கரெக்ட். அண்ட் வி டூ த செகண்ட் ஒன். ஸோ யூ ஆர் கிவன் த சப்டிஷன் 2 வந்து இப்போ பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா லெட் 1/x ஈக்குவல் டு ஏ. ஸோ லெட் 1/x ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து 3/x-னா என்ன, 3a ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 12. அதே மாதிரி இங்கே என்ன வரும், 2a ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13. இப்போ டெல் டெல்னு என்ன, யூ கன்சிடர் 3, 2, தென் 2, 3 டூ த்ரீ கிராஸ் மல்டிப்ளை 3, 3 are 9, தென் மேலே போகிறப்ப ஒரு மைனஸு. ஸோ 2, 2 are 4, இந்த இடத்துல 5. ஸோ டெல்லோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் டெல் எக்ஸ். ஸோ டெல் எக்ஸ்னால் அந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு காலத்தில் யூ ஆர் கலெக்டிங் திஸ் ஒன் 12, 13. தென் செகண்ட் காலம் ஆஸ் இட் இஸ் 2, 3. ஸோ 2, 3. ஸோ ஈக்குவல் டு 36 மைனஸ் 26. ஸோ ஈக்குவல் டு 10. தென் நெக்ஸ்ட்டு டெல் ஒய். டெல் ஒய் அப்படின்னா அந்த செகண்ட் காலம் ஆஸ் இந்த 12, 13 எடுத்து எழுதிடும். 12, 13, தென் ஃபஸ்ட்டு காலம் 3, 2. நவ் கிராஸ் மல்டிப்ளை
39 minus மேல போற போற minus னா so 24 so 9 minus 4 5 3 minus 2 1 so what is x equal to del x by delta but in that way x னு எழுத கூடாது நம்ம என்ன வெச்சிருந்தோம் 1 by x equal to a னு வெச்சிருந்தோமா அப்ப a equal to அப்படினு சொல்லி எழுதணும் அப்ப இங்கே இந்த இடத்துல என்ன வரும் டெல் ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இங்கேயும் டெல் ஏன்னு எழுதிக்கிறேன் ஸோ ஈக்குவல் டு டெல் ஏ இஸ் ஃபார் டெல் ஏ இஸ் ஃபைவ் இல்லையா ஸோ இல்லை டெல் தான் ஃபைவு டெல் ஏ டென்னு ஸோ கேன்சல் பண்ணினா டூ ஸோ இமீடியட்டாக இங்கே எழுதிக்கலாம் ஏ ஈக்குவல் டு டூ இம்ப்ளைஸ் x ஈக்குவல் டு அப்படியே ரெசிப்ரோக்கல் ஏன்னா ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுருந்தோம் ஸோ ஏ ஈக்குவல் டு x equal to 1 by 2 so next is y equal to del y by delta del y in 15 yeah so del y equal to inga 15 irukke by 5 equal to 3 therefore solution x comma y equal to 1 by 2 comma 3 so this is the answer and we see the subdivision 3 so this is subdivision 3 equation 1 2 3 given delta just for the time saving na idu vandu potuta del x irundhu nam poda aarambichiralam kandipa indha edathila enna irukkona not equal to 0 nu irukku otherwise we can't apply the formula so inge vandu first nam enna kandupidikalam del x na x அப்படிங்கிற இடத்துல நமக்கு எது எடுத்து எழுதணும் இந்த கான்ஸ்டன்ட் வந்து எடுத்து எழுதணும் ஸோ 11 9 25 ஸோ இந்த x அப்படிங்கிற இடத்துல இதை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கிறேன் அடுத்து இது வந்து ஆஸ் இட் இஸ் 3 -1 3 தென் -1 2 2 இந்த டெல்லோட வேல்யூ நம்ம ஓரத்தில் எழுதிக்கலாம் -22 ஏன்னா அதை அழிச்சிருவோம் நவ் இங்கே எப்படி எழுதணும் 11 அப்போ இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுரு அப்போ இங்கே என்ன எழுதணும் -1 2 தென் 3 2 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு ஸோ இதே எடுக்கிறப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கணும் -3 எடுக்கணும் ஒய் வி ஆர் கன்சிடரிங் லைக் தட் இது வந்து a11 இது a12 திஸ் இஸ் a13 ஒன்று ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும் டூவா தென் ஒன்று டூவை ஆட் பண்ணால் என்ன வரும் த்ரீ ஒன்று த்ரீயும் ஆட் பண்ணால் 4 வரும் இதெல்லாம் ஈவன் நம்பரு ஈவன் நம்பர் வர்றப்போலாம் ப்ளஸ்ஸு ஆட் நம்பர் வர்றப்போ மைனஸு ஈவன் நம்பர்னா ப்ளஸ்ஸு ஆட் நம்பர்னா மைனஸ் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்க ஸோ இதுக்கு நேராக இதை விட்டுரு ஸோ இங்கேயும் இதுவும் விட்டுருவேன் மிச்சம் என்ன இருக்கு 9 2 25 2 தென் ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ் இங்கே 9 -1 தென் 25 3 ஸோ ஈக்குவல் டு 11 -2 மேலே வர்றப்போ என்ன வரணும் கண்டிப்பாக ஒரு மைனஸ் வந்து வரும் தென் -6 தென் -3 ஆல்ரெடி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் இது மட்டும் ஆன்சர் கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம் டெல்லு இங்கே +96 வருது -88 -52 44 ஆன்சர் வந்து -44 நான் இங்கே என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா இங்கே கிரேட்டர் நம்பர் சைன் தானே அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ்ஸு ஸோ இதோட ஆன்சர் வந்து -44 ஸோ டெல் எக்ஸ்னுடைய ஆன்சர் -44 கரெக்டாக இது வந்து கேன்சல் ஆகும் டிவைட் ஆகும் அந்த மாதிரி நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் தென் நெக்ஸ்ட் வந்து டெல் ஒய் இல்லையா ஸோ டெல் ஒய் அப்படிங்கிறப்போ இந்த 11 9 25 11 9 25
இந்த இடத்துல எழுதிட்டு இது வந்து ஆஸ் இட் இஸ் இதை அழிச்சுக்கணும். எக்ஸோட நம்பர் வந்து ஆஸ் இட் இஸ் யூஆர் ரைட்டிங் 3, 2, 4 ஹியர் யூ ரைட் 3, 2, 4 இங்கே -1, 2, 2 இல்லையா. இங்கேயும் வந்து 3 இது இது எடுக்கிறேன் 9, 2, 25, 2 தென் -11 ஏன் மைனஸ் வருதுன்னு ஆல்ரெடி ஐ டோல்டு. அப்போ இதுக்கும் நேராக விட்டுட்டு இங்கே என்ன இருக்கும் 2, 2, 4, 2 தென் -1 இங்கே இங்கே எடுத்துடுறேன் 2, 9, 4, 25 ஸோ 3, 75 -11 8 -1 50 -36 இல்லையா. இங்கே 18 7, 6 -1, 5 -11 -4 -1 தென் 50 மைனஸ் இங்கே 14 இல்லையா. ஸோ 171 -1 என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும் 44 அண்ட் தென் -14 ஸோ 171 இந்த இடத்துல 0 இங்கே 30 1 201 ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஐ எம் புவர் இன் கால்குலேஷன் என்ன இங்கே என்ன வரும் 50 எல்லாம் வரும் என்னடா மேத் டீச்சரே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த இடத்துல என்ன வரும் 36 2 4 -1, 3 32 இங்கே வந்து மைனஸ்ஸு ஸோ இங்கே -96 இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும் -96 தென் +30 இல்லையா. அப்போ இங்கே 6 -66 அந்த மாதிரி கேன்சல் பண்ணுற மாதிரி நம்பர் தான் வரும் இந்த இடத்துல டெல் ஒய் ஈக்குவல் டு -66. நெக்ஸ்ட்டு டெல் இஜெட் கண்டுபிடிக்கணும். இல்லை எல்லாம் சம்மே போட்டு முடிச்சிட்டுன்னு நினைக்காத ஒன்லி ஜஸ்ட் ஃபார் த டைம் சேவிங் அண்ட் தட் டூ கால்குலேஷன் வரப்போ எனக்கு கொஞ்சம் நான் ஐ மேட் மிஸ்டேக் இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் வந்து மைனஸ் நான் நல்ல ஒரு கிரேசி நம்பர் இல்லையா -22 -44 -66 -88 இது எல்லாமே உனக்கு தெரிஞ்ச செஸ்ட்டு தான். எப்போவுமே ஆன்சரோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. யூ கன்சிடர் எனி ஒன் ஈக்குவேஷன் எல்எஸ்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்எஸ்எஸில் ஆன்சர் வந்தால் The answer is correct for you.